அந்த டைமண்ட் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 மணிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே காலையிலேருந்து ஃபாஸ்டிங்லாம் வந்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து பாபாவுக்கு ஆர்த்தி எடுத்துட்டு நிக்கில் குட்டி வந்து வா பால்கனியில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவனோட பெஸ்ட்டு பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி தான். காலையிலையும் அவன் இங்கே தான் வந்து காம்ப்ளான் குடிப்பான், இங்கே வந்து எந்தெந்த செடியெலாம் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்லாம் வந்து பார்ப்பான். அதுக்கப்புறமா சாயந்தரமாகவும் குட்டி வந்து இங்கே வந்துடுவான். இங்கே தான் அவனுக்கு வந்து பெஸ்ட்டு ரிலாக்ஸிங் பிளேஸ் இல்லை. நிக்கில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான் இங்கே வந்து செடி வச்சதுலேருந்து. நிறையா பேர் வந்து கார்டன் அப்டேட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நர்சரி போகிறோன்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அங்கே வந்து மண் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கீரை வைக்கிறதுக்காக வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் இன்னும் நான் வந்து வைக்கலை, எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இனிமேல் தான் வந்து வைக்கணும். இப்போ வச்சிருக்கிற செடி எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, அதுக்கான பிளான்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு 4 பிளான்டர்ஸ் வந்து போட்டிருந்தேன். கீரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்பவுமே வந்து நல்லா பெருசாக இருக்கணும், ஸோ அதெல்லாம் அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் கீரை வைக்கும் போதே உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்மளோட கார்டனில் வந்து செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நாங்கள் வந்து இந்த லிட்டில் ஹார்ஸ் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். பிடிச்ச பிஸ்கெட்லயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிஸ்கெட் தான் வந்து இந்த லிட்டில் ஹார்ஸ் தான். அவங்க எல்லாருக்கும் எப்படி இது வந்து பிடிக்குமா இல்லையான்றத சொல்லுங்க. அப்படியே வாயில வைக்கும் போது தேவாமிரதமா இருக்கும். மேல வந்து அப்படியே இன்னும் சாப்பிடலாம். எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழித்து என்னோடய செடியெலாம் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு நான் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பக்கமாக வந்து எல்லாத்தையும் பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த பக்கமே வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி அப்புறமா வந்து செம்பருத்தி இதில் தான் நாங்கள் வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்கோம். குண்டு மல்லி, அதுக்கப்புறமா வந்து இருவாச்சி மல்லி, அடுக்கு செம்பருத்தி, அப்புறமா வந்து இந்த ரெட்டு செம்பருத்தி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கோம். செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது லீவ்ஸ் வந்திருக்கு. இதிலலாம் உங்களுக்கு லைட் க்ரீனாக தெரியாது, எல்லாமே புது லீவ்ஸ் தான். இந்த செம்பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் வந்திருக்கு, குட்டி 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 குட்டியாக நிறையா வந்திருக்கு. இதுலேருந்து ஒரு 4-5 பூ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். பூலாம் பார்க்குற அன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த பக்கம் அந்த இருவாச்சி மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது. இதுலேயே டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 4-5 பூ வருது. இந்த மல்லியில் தான் வந்து இப்போ தான் நிறையா லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதில் வந்து நிறைய இப்போ மொட்டு வந்திருக்கு. இது இன்னும் வளர வளர நல்லா வந்து மொட்டு வரும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கீரை வைக்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன், அது வந்து இன்னும் நான் செட் பண்ணணும். தக்காளி செடியோட அப்டேட் சொல்லிடுறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடி வந்து பெருசாக வந்துடுச்சு. அதில் வந்து நிறையா லீவ்ஸ் அந்த குப்பை மாதிரி நிறையா குப்பைமேனி செடின்னு சொன்னீங்க லாஸ்ட் டைம் யாரோ பார்த்துட்டு, அதனால் அதெல்லாம் பிச்சு போட்டு தக்காளி செடி மட்டும் வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, மிளகாய் செடி வந்து பாருங்கள். நான் வந்து அந்த குட்டி இதில் வந்து போட்டு வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தோம், நான் சைடில் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். அந்த செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அது பெருசாக வளர்ந்தோடனே ஒன்று மட்டும் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் மாற்றிருக்கோம், இன்னொன்று வந்து மாற்றணும். கொத்தமல்லி கூட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த கார்டன் வந்து இன்னும் வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் கண்டிப்பாக அப்டேட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சுவாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு இப்படி தான் அன்றைக்கி இருந்தது. நான் அந்த அம்பாள் வந்து மேலே அப்படியே விளக்கோடையே அலங்காரமாக அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ நானும் நிக்கிலும் வந்து அசஸ்மெண்ட்க்கு வந்து படிக்க போகிறோம். அவனோட ஆன்லைன் அசஸ்மெண்ட் மேக்ஸ் அசஸ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு, அதுக்கு வந்து படிக்க போகிறீங்க. மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்கேன். அன்னைக்கு குடும்பப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோ அண்ட் ப்ளஷ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப். நான் அடிக்கடி வந்து ஜுவல்ஸ் வாங்குவேன், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட ஜுவல்ஸ் எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக வந்து சுற்றி ஒயிட் ஸ்டோனில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு இந்த நெக்லஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. ப்ளாகில் வந்து போட்டு காட்டுறேன். இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும்.
இன்ஸ்டாலிங்கும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த தோடு தான் நான் வந்து ஒரு வ்ளாகில் போட்டிருந்தேன், சரண்யாவோட ஒரு ஹேண்ட்பேக் வீடியோவில் போட்டிருந்தேன், பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி நல்லா ஆடுற கொஞ்சம் லாங்காக இருக்கிற தோடு வந்து பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் என் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கூட நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் லாங்காக ஸ்டோன்ஸ் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இது வந்து அப்படியே செட்டு ரொம்ப பிரெட்டியாக இருந்துச்சு. ஏதாவது நான் வ்ளாகில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். படிப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சோக்கர் மாதிரி வந்து போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து நெக்கோட க்ளோஸாக சோக்கர் மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது வரும். இதை பாருங்க, நல்லா நெக்கோட வந்து க்ளோஸாக போட்டுட்டு இந்த தோடு போட்டிங்கன்னா ரொம்ப பிரெட்டியாக இருக்கும். இந்த டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டாக எனக்கு கொஞ்சம் பர்த்டே, இந்த மந்த் எங்களுக்கு பர்த்டே வருது, எனக்கும் சரணியாக்கும் பர்த்டே டைமில் வந்து அன்னைக்கு நான் இதை வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வ்ளாகில் நான் வந்து போட்டு காட்டுறேன். எனக்கு அந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பதிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கீழே அவங்களோட லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அவங்கக்கிட்டேருந்து நிறையா ஜுவல்ஸ் வாங்கியிருக்கேன். தக்ஷுவோட அன்னப்பிராசன அப்பா கூட சரண்யா போட்டிருந்த ஜுவல்லும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ அண்ட் ப்ளஷ்லேருந்து வாங்கினது தான். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நிக்கிலுக்கு வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுப்பேன். இது எப்போவுமே இந்த டைமில் வந்து பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் அவனோட அகாடமிக்ஸ்லேருந்து நானாக வந்து அவனுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக மேத்ஸு, ஸோ அந்த மாதிரி சிலதுலலாம் வந்து கொடுக்குறது, இங்கிலீஷில் அந்த மாதிரி வந்து கொடுப்பேன். அதை நான் ஆக்டிவிட்டி எடுத்து வச்சுருக்கேன், அது என்ன அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நிறையா பேர் வந்து நீங்கள் வச்சுருக்கிற இந்த ப்ரிண்டர் வந்து ரிவ்யூ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை தேங்காய் சட்னி தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ப்ரிண்டர் வந்து வாங்கியிருக்கோம். நானும் சரண்யாவும் ஒரே நேரத்தில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வாங்கிட்டு எனக்கு வந்ததுக்கப்புறமா அது வந்து ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அவளுக்கு ஆர்டர் பண்ணேன். நாங்கள் அமேசானில் தான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆன்லைன் ஸ்கூல் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு வந்து இவன் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுக்குறப்போ வித் பிக்சர்ஸோடலாம் வந்து வரும், அதெல்லாம் வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸிமம் அவனோட ஹோம் ஒர்க்ஸ்லாம் நான் கையால் தான் வந்து எழுதிட்டு இருந்தேன் ஸ்கூல் போகிறப்போ. ஏன்னா ஸ்கூல்லேயே வந்து பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க, கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் நோட்ஸ்க்கெல்லாம். இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே கொடுக்கறதுனால அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என் பிரிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, எல்லாத்தையுமே எழுத முடியல. ஸோ அதனால் ஹெச்பி பிரிண்டர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு வந்து பேசிக் கைட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 100% வந்து மொபைல்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் பிரிண்டர் தான் இது. உங்கள் மொபைலில் வந்து வைஃபை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பிரிண்ட் வந்து கொடுத்துடலாம். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு ரிவ்யூ மாதிரி தான். வீட்டில் குட்டி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பசங்க இருக்காங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி பிரிண்டர் தான். உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் இது. நீங்கள் வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அப்படியே மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு ஒரு கைடு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நம்மளோட ஃபோனில் இருக்கிற வைஃபை வந்து ஆன் பண்ணிக்கணும். மெயினாக இதுக்கு வந்து ஹெச்பி ஸ்மார்ட் ஆப் அப்படின்றத ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் இருந்தால் தான் இதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம அப்படி அப்படியே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த பிரிண்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் எடுக்கணுன்றத வந்து காட்டுறேன். நாங்கள் வந்து இங்கே A4 ஷீட்ஸ் அப்படியே வந்து பண்டில் வாங்கி வச்சுட்டோம். இது வந்து ஒரு 500 ஷீட்ஸ் கிட்டே இதில் வந்து இருக்கும். இது வந்து நமக்குலாம் சீப்பாக கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் போடுறதுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சும்மா இந்த முருகர் ஃபோட்டோ வந்து நாங்கள் பிரிண்ட் எடுத்தது இங்கே வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம பேப்பர் இன்சர்ட் பண்ணணும். பின்னாடி வந்து ஒரு சின்ன ப்ரோஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் தூக்கி அந்த இடத்துல நீங்கள் வந்து பேப்பர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணணும், அது வழியாக நமக்கு பேப்பர் வந்துடும். இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த வைஃபை பட்டன் ஆன் ஆகுது பார்த்தீங்களா, உங்கள் மொபைலோடு அது கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வைஃபை பட்டன் ஆன் ஆகும். நீங்கள் ஆன் ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வைஃபை பட்டன் உங்கள் மொபைலில் வைஃபை ஆன் ஆனதுக்கப்புறமாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கனெக்ட் ஆகணும் இந்த ஹெச்பி ஸ்மார்ட் ஆப் மூலிமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
பிரிண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையான்றதுல அதில் காட்டும். இப்போ இந்த மாதிரி ரெடி டு பிரிண்ட் அப்படின்றத நம்ம காட்டும். காட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த ஃபைல் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்க போடுமோ அதை வந்து நம்ம டிரைவில் ஸ்டோர் பண்ணிக்கணும். டிரைவில் அதுக்கு ஒரு ப்ராப்பர் நேம் கொடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் ஒன் பேஜ் டூ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கலர்லேயும் வந்து பிரிண்ட் பண்ணலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு என்ன பேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் இந்த இடத்துல பேப்பர் வச்சுட்டு நம்ம பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும் பேப்பரை. இதையே நம்ம பேஜ் டூவும் திருப்பியும் அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்க வேண்டியதான். இதே பேப்பரையே எடுத்து நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து வைக்கணும். வச்சு நம்ம கொடுத்தோம்னா அதே பேப்பர்லேயே டபுள் சைட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் ஃபர்ஸ்ட்டு இது வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நாங்கள் பேஜ் டூ வந்து கொடுத்துருக்கோம், அதையும் வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் எதுவும் வ்ளாக் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒரு பாட்டு வந்து பாடிட்டே இருந்தேன், நிறையா பேர் சாங் பாடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பாட்டோட அப்படியே நெக்ஸ்ட் டே ஈவினிங்லேருந்து இந்த வ்ளாக் வந்து நான் உங்களுக்காக கண்டினியூ பண்ணுறேன். அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. தக்ஷு கிளம்புனோடனே நான் ஃபஸ்ட்டு எடுக்கிற வ்ளாகு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஒரு சுச்சுவேஷனல் சாங் மாதிரி இருக்குல்ல. சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அப்படியே ஈவினிங் வந்து அன்றைக்கியும் காலையில் சமையலுக்கு வந்து நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு அந்த ரோட் சைட்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சாண்ட்விஜ், ஸோ அந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு, ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ரோட் சைடில் நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க செய்கிற அந்த சட்னி தான், அதுதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டெல்லாம் வந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் புதினா வந்து நிறையா இருந்தது, அந்த சட்னி வந்து அரைச்சுக்கிட்டேன். புதினா சட்னிக்கு நம்ம புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் காஷ்யூஸ் வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். அது வந்து நல்ல திக்னஸ் வந்து கொடுக்கும். இது வந்து எனக்கு சரண்யா தான் வந்து சொன்னான், ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காது காஷ்யூஸ் போடும்போது. இப்போ இங்கே வந்து எல்லாம் அங்கே குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நாங்கள் யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மசாலா டீ வந்து இங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து மிளகு ஒரு நாலு, அதுக்கப்புறமா கிராம்பு ஒன்று, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி, இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா இடிச்சுட்டு நம்ம வந்து டீ போடுறோம் இல்லையா. ஸோ பாலில் வந்து நான் பால் டிகாஷன் டீ டிகாஷன் மாதிரி போட மாட்டேன், டைரெக்டாக பாலில் தான் எங்கள் வீட்டில் வந்து டீ பொடி போட்டு பண்ணுவோம். ஸோ பால் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன். இது ஈவினிங் டைமில் ஒரு ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் மாதிரி, ரொம்ப நிறையாலாம் வந்து குடிக்க மாட்டோம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கப்பு அளவுக்கு. இது வந்து உங்களுக்கு இந்த டைமுக்கு கோல்டு, இந்த கபம் கட்டாமல் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கிராம்பு மிளகுலாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு த்ரோட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு லைட்டாக சளி இருந்துச்சுன்னா கூட இது ரெகுலராக குடிக்கிற போது உங்களுக்கு நல்லா சளி வந்து முறிச்சிடும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான டீ இது, டெய்லி வந்து குடிங்க. இன்னைக்காவது ஒரு நாள் கஷாயம் இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த டீ போட்டு குடிக்கலாம். நான் வந்து அந்த இடிச்சு வச்சுருக்கிறதையும் இதில் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு அந்த எசன்ஸ்லாம் நல்லா அந்த பாலில் வந்து இறங்கணும். அது வரைக்கும் நான் ஒரு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வடிகட்டி குடிப்போம். அது குடிக்காமல் அந்த டேவே வந்து ஈவினிங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ரெகுலராக அது வந்து ரொட்டீன் அப்படியே நமக்கு பழகிட்டதுனால. இங்கே உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து வச்சுட்டேன், நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து மேஷ் பண்ணிக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான என்னென்ன சேர்க்க போகிறோமோ, அதில் ஸ்பைசஸ் எல்லாம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். சரண்யா இருந்த வரைக்கும் நான் வந்து டெய்லி ஒன்று அவளுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவள் கிளம்புனோடனே எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு எப்போவுமே ஒரு ரெண்டு நாளைக்கு நான் எதுவுமே வ்ளாகே எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் கிளம்புன உடனே கொஞ்சம் நார்மலாக அந்த என்னோட ரொட்டீனுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து வ்ளாக் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அந்த என்னோட பேக் டு மை நார்மல் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாவது ஆகும். எனக்கு தக்ஷு ஞாபகமாகவே வந்து இருக்கும். சில சமயம் நான் வந்து அழுதுருக்கேன், பட் இப்போ அடிக்கடி போய் மீட் பண்ணுறோம்ல, அதனால் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் நான் வந்து அழுதுருக்கேன் அவன் கிளம்புறப்போ. இப்போ நான் அடிக்கடி போக முடியுன்றதுனால அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது ஆகலை.
ஸோ இங்கே நான் வெங்காயம் வந்து சேர்க்குறேன். நம்ம நல்ல பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே நான் இங்கே வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வந்து தனியா தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. இதுக்கு ரொம்ப காரம்லாம் வேணாம், அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம், அது வந்து நம்ம மறக்காமல் சேர்த்துக்கணும். இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறதுனா வந்து சேர்த்துக்கலாம், ஆம்சூர் பவுடர்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரோட் சைட் டேஸ்ட் வந்து கொடுக்கும். நிக்கிலுக்கு வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்டே நான் இங்கே வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு இந்த சட்னியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம், சீஸ் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு நிறையா சீஸ் பிடிக்கும் அப்படின்னா நல்லா நிறைய வந்து தாராளமாக நம்ம துருவிக்கலாம். ஷீட் சீஸும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் இங்கே அமுலோட சீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் அமுலோட இந்த ஸ்கொயர்ஸு சீஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். அது ரெண்டு தான் இருந்துச்சுன்றதுனால ஷீட் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து இந்த மல்டிக்ரெயின் பிரெட் தான் வந்து நாங்கள் வாங்குவோம். இது வந்து உங்களுக்கு 0% மைதான் போட்டிருக்கோம். இல்லை நிறையா உங்களுக்கு அங்கங்கே அந்த கிரெயின்ஸ் வந்து போட்டிருக்கிறதுனால அது ஒரு மாதிரி வாயில் படும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டில் எப்பயும் வாங்குறது. இதெல்லாம் இங்கே வந்து ரெடி. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு செட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பீஸ் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா நைட்டெல்லாம் உங்களுக்கு பசிக்காமல் வந்திருக்கும், கொஞ்சம் ஹெவியாகவும் வந்திருக்கும். இப்போ நான் இது வந்து ரெண்டு ப்ரெட்லேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சீஸ் வந்து போட போகிறேன். எனக்கு வந்து சீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சீஸ் தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கறது. இல்லை உங்களுக்கு சீஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம புதினா சட்னி, உருளைக்கிழங்குலாம் போட்டுருக்கனால இதுவே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் இங்கே சீஸ் நிறையா வந்து துருவிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் தோசை தவாலில் தான் எப்போவுமே சாண்ட்விச் பண்ணுவேன். எனக்கு அதோட அதில் வர டேஸ்ட் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா தோசை தவாலில் இந்த மாதிரி பட்டர் நிறையா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ப்ரெட்டை வந்து வச்சிடலாம். நீங்கள் வந்து சாண்ட்விச் மேக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து ரோஸ்ட் ஆகும். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே நம்ம புதினா சேர்த்துருக்கறதுலாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக வந்திருந்தது. நம்ம ரோட் சைடில் சாப்பிட்ற எப்படி வருமோ அதே மாதிரியே வந்திருந்தது. இதில் அந்த சாட் மசாலாவும் அதுக்கப்புறமா அந்த ஆம்சூர் பவுடர் தான் வந்து மிஸ்ஸிங். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணும்போது அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக வந்து இருக்கும். இதை வந்து நம்ம வெறும்னவே கூட வந்து சாப்பிட்லாம். ஆஸ்யூஷுவல் நம்மளோட டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். சாண்ட்விச் வந்து நிக்கிலோட ரொம்ப ஃபேவரட். ஆமாம் ஆமாம், சாண்ட்விச் ரொம்ப ஃபேவரட் இருந்தது எனக்கு. நிக்கிலுக்கு தான் இங்கே வந்து நான் பிளேட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், எனக்கு சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். அது
ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், ட்ரை பண்ணி பாருங்க. சில்பட்டி நல்லா இருக்காடி சாண்ட்விச்சா? நைஸா? இதுல டிஃப்ரெண்டா இருக்கு அம்மா, புதினா சட்னி வச்சிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ரெசிபி, அதோடு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிவ்யூ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்டரோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.